பேராசிரியர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அதை நம்ம பீபகுளத்தில் ஆரம்பித்து வண்டியூர்கண்மாய் வரைக்கும் இது பண்ணாங்க. இதை எப்படி இது பண்ணாங்கன்னா, வருடம் முழுவதும் நமக்கு மழை இருக்காது. இந்த மழைக்காலத்தில் கிடைக்கின்ற இந்த மழையை நீரை சேமித்து அதை வந்து எப்போ நம்மளுடைய வேளாண்மைக்கு தேவை, எப்போ ஊர் மக்களுடைய பயன்பாட்டுக்கு தேவை அப்படின்றத கண்காணித்து அந்த தொழிலை செய்யக்கூடிய ஒரு நபரை வந்து நிர்வகிப்பது அந்த கிராம அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இருந்தது. மடையன் அப்படின்ற ஒரு சொல் பொதுவாக நம்ம சொல்கிறப்ப அவன் கிடக்கிறான் மடையன் அப்படின்னு சொல்வான். ஏதோ அறிவு இல்லாதவர்களை, புத்தி இல்லாதவர்களை, அல்லது கொஞ்சம் குறைபாடு உடையவர்களை மடையன் அப்படின்னு சொல்வான். அப்படி அல்ல, இந்த நீர்நிலைகளை எப்பொழுது நீரை மக்களுக்கு கொடுக்க வேண்டும், வேளாண்மைக்கு பயன்படுத்த வேண்டும் அப்படின்றத கணித்து அந்த மடையை, அதாவது கண்மாயிலையும் குளங்கள்லையும் மடை இருக்கும், அது வழியாக அந்த நீரை கொண்டு போய் வேளாண்மைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த தருணத்தை அறிந்து அந்த நீரை பயன்படுத்திய அந்த தொழில்நுட்பத்தை பார்த்து செய்யக்கூடியவர்களுக்கு பேர் மடையன் அப்படின்னு பேர். எங்கள் ஊரில் மேலமடையில் மடையன் என்று ஒருவர் இருப்பார். இப்போ அந்த இது கிடையாது. அவர் தான் வந்து ரெண்டு போகத்துக்கும் எப்படி தண்ணி எந்தெந்த சமயத்தில் தண்ணியை திறந்து விடணும் அப்படின்றத அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களுக்கு தெரிவித்து அவரை தெரிவிப்பார் அப்படின்னு. இதுக்கு இந்த மாதிரி எந்தெந்த சமயத்தில் எப்படி நீரைடைய அளவை பயன்படுத்த வேண்டும், இப்போ கூட நம்மளுடைய இதை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு இதை காவிரியை திறந்து விடுது, வேளாண்மைக்காக திறந்து விடுறது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. இந்த தொழிலை செய்வதற்கு ஒவ்வொரு கிராமத்திலையும் மடையன் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழிலாளர், ஒரு பணியாளர் இருப்பார் அப்படின்னு சொல்லி, அதுதான் வந்து மேலாண்மை அப்படின்னு சொல்லி மிக அருமையான ஒரு முழுமையான சிலப்பதிகாரத்தில் ஆரம்பித்து மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் அப்படின்ற ஒரு புரட்சிகரமான வரியை முன்வைத்து இன்று இருக்கக்கூடிய புதுக்கவிதையில் மழை எப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது அப்படின்றதெல்லாம் சொல்லும். அதுபோல் புறநானூற்றில் பேரரசர்களையும் சிற்றரசர்களையும் குறிக்கின்ற பொழுதே அவன் யார் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த மழை, அவனுடைய ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை அடையாளப்படுத்தி தான் அந்த அரசனை நமக்கு அறிமுகப்படுத்துகின்ற வழக்கத்தை நம்ம புறநானூரில் பார்க்கலாம். அப்போ எந்த அளவுக்கு அந்த நீர்நிலைகளை அவர்கள் உயிராக போற்றினார்கள் அப்படின்னு. அகப்பாடலில் ஒரு பாடல் இருக்கும், அங்கே அந்த பாடலில் தலைவி வந்து ஒரு ஆண்மகனை காதலிப்பாள், தலைவனை காதலிப்பான். அப்படி காதலிக்கின்ற பொழுது வீட்டில் பயங்கரமான எதிர்ப்பு இருக்கும். அப்போ தோழி போய் செவிலித்தாயிட்ட சொல்லுவாள், நீ வந்து நினைக்கிற மாதிரி அவள் சாதாரண ஆளை காதலிக்கலை, மடையன் மடை தொழிலை செய்யக்கூடிய நீர்நிலையை காக்கக்கூடிய அந்த தொழிலை செய்யக்கூடியவனை தான் அவள் விரும்புகிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவள் கேட்பா, செவிலித்தாய் கேட்பா, நீர்நிலையை காக்கக்கூடியவன் என்று ஏன் அவனுடைய தொழிலை சொல்கின்ற அப்படின்றப்ப, நீருக்கும் மனித பண்புகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. குளிர்ச்சி பொருந்திய நீரை பாதுகாக்க, நீர்நிலையை பாதுகாக்கக்கூடியவனுடைய மனமும் பண்புடையதாக, இரக்கமுடையதாக, நல்ல குணங்களை உடையதாக இருக்கும் என்ற காரணத்தினால்தான் தலைவி விரும்புகின்ற தலைவனுக்கே நீ திருமணம் செய்து கொடு அப்படின்னு சொல்வார். இந்த கருத்தை ஒரு மேடை பேச்சில் சுகிசிகம் அவர்கள் சொல்வார்கள். எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் கருவுற்று இருக்கின்ற பொழுது 10 மாதம் வரைக்கும் மருத்துவர்கிட்ட போவாங்க. உடல்நிலை நன்றாக இருக்குது, குழந்தை நன்றாக இருக்குது, சுகப்பிரசவம் நடந்துவிடும் என்று நேற்று வரைக்கும் மருத்துவர் சொல்லியிருப்பார். இத்தனாந்தேதி வாங்கன்னு நாளை குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதற்கு முன்பு, ஒரு வாரத்திற்கு முன்போ 5 நாட்களுக்கு முன்போ அந்த பெண்ணுக்கு அந்த பிரசவ நோய் வந்துடும். உடனே மருத்துவமனையை கொண்டு போனோன்னா மருத்துவர் சோதிப்பார். அப்படி மருத்துவர் சோதிச்சோன்னா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, உடனடியாக என் தாய்க்கு அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை வெளியே எடுக்க வேண்டும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், தாயுடைய வயிற்றில் நீர் என்பது குறைந்து விட்டது, அந்த குழந்தை சுற்றி வருவதற்குரிய போதுமான அளவு நீர் இல்லை கர்ப்பப்பையில், அதனால் வந்துடும். என்ன டாக்டர், நேற்று தானே நாங்கள் வந்து உங்களை வந்து பார்த்தோம், இன்றைக்கி இப்படி சொல்கிறீங்களே, ஒரே நாள் சுகப்பிரசவம்னு சொன்னீங்க, இன்னும் நீங்கள் குறித்த நாட்களுக்கெல்லாம் இது இருக்கே அப்படின்னு கேட்குறப்ப என்ன செய்கிறது, உடல்நிலை மாற்றம் அப்படின்னு. அந்த கருத்தை சுகிசிவன் சொல்வார்,
என்ன சொல்லுவார் அப்படின்னா, தாயுடைய மனதில் நல்ல பண்புகள் குறையுமே ஆனால் அவள் கருவுற்றிருக்கக்கூடிய குழந்தையை தூக்கி சுமக்கக்கூடிய அந்த நாட்களில் அவளுடைய மனதில் ஈரம் இரக்கம் இவையெல்லாம் குறைந்து விரும்பத்தகாத குணங்கள் அதிகப்படுமே ஆனால் அது மேலோங்கி இருக்குமாயானால் இதுபோல அவளுடைய வயிற்றில் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர் குறைவதற்குரிய தன்மை வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று சொல்வார். உடனே இவர் சொல்ற கருத்து எப்படி அறிவியலுக்கும் மருத்துவ அறிவியலுக்கும் இவருடைய கருத்துக்கும் தொடர்புடையதா அப்படின்னு சொல்லி இவர் போய் ஒரு டாக்டர்கிட்ட கைனகாலஜிஸ்ட்ட பேசியிருக்காரு. அப்போ அவர் அந்த மருத்துவர் பெண் மருத்துவர்னு சொன்னாங்களாம், நீங்கள் சொல்றது 75% 80% சரியானது தான். அப்போ நீர் என்பது நம்மளுடைய பண்பாட்டிற்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்ட போல ரொம்ப இரக்கமானவங்க, ஏங்க உன் நெஞ்சில் ஈரமே இல்லையா? அப்போ அந்த ஈரத்தன்மைக்கும் நம்மளுடைய குளிர்ச்சியான நல்ல மென்மையான பண்புக்கு எவ்வளோ தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சுகி சிவம் அவர்கள் தன்னுடைய உரையில் சொல்லியிருக்கின்றார். நம்மளுடைய உரையாளருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.